தயாரிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. இன்னைக்கு நம்மளோட சின்னத்திரை இயக்குனர் தாய் செல்வம் இறந்துட்டாரு. அதுக்காக நம்மளோட பிரியா பவானி சங்கர் போட்ட ட்வீட் வந்து ஒரு உருக்கமா இருந்துச்சு. என்ன ட்வீட் அப்படின்னா, டைரக்டர் தாய் செல்வமோட இறப்பு வந்துட்டு எனக்கு அவர் கூட இருந்து நிறைய மெமரிஸ் ஞாபகப்படுத்துது. எல்லாருமே அவர் வந்து ரொம்ப கோவக்காரர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா என்கிட்ட மட்டும் ரொம்ப பொறுமையா இருப்பாரு. நான் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணாலும் இது இப்படி கிடையாது, இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையவே கத்து கொடுப்பாரு. இப்போ இவர் நம்ம கூட இல்லாததுனால ரொம்ப நாள் கழிச்சு எனக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. இதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு புரியல, rest in peace அப்படினு சொல்லி ட்வீட் போட்டுருக்காங்க. இவங்க இவ்வளவு சோகமா இந்த ட்வீட் போறதுக்கான காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் முதல் காதல் வரை 2014 ல இருந்து 17 வரைக்கும் இந்த சீரியல் வந்து போயிருக்கு விஜய் டிவில. மொத்தமா 600 எபிசோட் கொண்ட இந்த சீரியல் வந்து செம ஹிட். இந்த சீரியல் முடிச்ச கையோட தான் வந்துட்டு மூவிஸ்லாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க நம்மளோட பிரியா பவானி சங்கர். அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த ட்வீட்டை போட்டுருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் வந்து நல்லா புரியுது, நல்ல ஒரு குரு சிஷ்யனா இருந்திருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒரு பையன் நீங்க ஒரு கேள்வி அண்ணன் கிட்ட வந்து ஒரு ஃபேனா, இது ஒரு டைரக்டரா இல்லாம ஒரு நண்பனா இல்லாம ஒரு ஃபேனா நீங்க கேக்கணும்னா என்ன கேப்பீங்க? செலவுக்கு பணம் கேட்பாரு.